யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஹாய் ஹலோ வணக்கம். காதல் நகரம்னு சொல்லப்படுற ஆக்ராக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த ட்ராவலில் ஃபதேபூர் சிக்ரின்ற இடத்த தான் நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பேர் கேட்க புதுசாக இருக்குல்ல, இந்த ஃபதேபூர் சிக்ரி முகலாயர்கள் காலத்தில் சரியாக 16 வருஷங்கள் மட்டும் ஆக்டிவாக இயங்கின ஒரு சின்ன நகரம். இங்கே போகும்போது எனக்குள்ள நிறைய கேள்விகள். ஆல்ரெடி ஆக்ராவில் கோட்டை இருக்கும்போது அக்பர் எதுக்காக புதுசாக இன்னொரு கோட்டையை இங்கே கட்டினாரு? அண்ட் கட்டின 16 வருஷத்துலேயே எதுக்காக மன்னனும் மக்களும் இந்த ஊரை கைவிட்டுட்டு போனாங்க? மிஸ்ட்ரியாக இருக்குல்ல, சஸ்பென்ஸோடவே நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் டு ஜிப்ஸி, பான் டு ட்ராவல். ஃபதேபூர் சிக்ரி, இது ஆக்ரா சிட்டிலேருந்து 37 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஊருக்கு வெளியே இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த ஃபதேபூர் முகலாயர்கள் காலத்தில் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் மட்டும் ஆக்டிவாக இயங்கின ஒரு சின்ன நகரம். இங்கே ஜோதா அக்பர் வாழ்ந்த அரண்மனை ஒன்று இருக்குது, அதை பார்க்க தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த 500 வருஷ பழமையான சிட்டிக்குள்ளே நம்ம பஸ் ட்ராவல் ஆகும்போது கொஞ்சம் திகிலாக தான் இருந்துச்சுங்க. பொயட்ரிக்காக சொல்லணும்னா, இங்கே இருக்க இடிஞ்ச பில்டிங்ஸ் எல்லாம் என்னை பார்த்து நான் கடந்து வந்த பாதை ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்கிற விதமாக இருந்துச்சு. 1 கிலோமீட்டர் பஸ் ட்ராவலுக்கு அப்புறம் சிக்ரின்னு சொல்லப்படுற ஜோதா அக்பரோட அரண்மனைக்கு நாம் வந்திருக்கோம். பேலஸோட என்ட்ரன்ஸ் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. உள்ளே என்ட்ரானா பச்சை பசையல்னு ஒரு கார்டன் நம்மளை வரவேற்கும். இங்கே தான் கிங் அக்பர் மக்களை சந்திப்பாராம். அண்ட் இதே இடம் ஒரு நீதிமன்றமாகவும் இயங்கியிருக்கு. இதில் சுவாரஸ்யம் என்னென்னா, ராஜா குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுத்தார்னா குற்றவாளியை இதே இடத்துல யானையை வச்சு மிதித்து கொன்றுவாங்களாம். ஷாக்கிங்காக இருக்குல்ல, அதே ஷாக்கோடு அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க. என்னதான் அக்பர் கோவக்காரராக இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு அவர் ஒரு நல்ல அரசராக தான் இருந்திருக்காரு. இந்த இடத்தோட பேர் திவானிகாஸ், அதாவது அரசவை. இங்கே ரகசிய மீட்டிங்ஸ், நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன், முக்கியமான போர் முடிவுகள் எல்லாம் இங்கே தான் எடுப்பாங்க. இந்த சென்டர் பில்லருக்கு மேலே கிங் அக்பர் உட்காருவார். அவரை சுற்றி இருக்க 9 கதவுகளில் அக்பரோட நவரத்தினங்கள்னு சொல்லப்படுற 9 மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஹிட்டன் டீட்டெயில் இருக்கும். அது என்னென்னா, இந்த தூணில் செதுக்கப்பட்டிருக்க யூனிக்கான டிசைன். இதில் இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, ஹிந்துசம், புத்திசம்னு அக்பர் காலத்தில் வாழ்ந்த மக்களோட மதங்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக வடிவமைச்சிருக்காங்க. இதனால தான் இவரை அக்பர் த கிரேட்னு சொல்கிறாங்க. திவானிகாஸ்லேருந்து வெளியே வரும்போது நம்ம கண்களுக்கு ஒரு அட்டகாசமான விஷுவல் ட்ரீட் காத்திருக்கும். ரெட் சாண்ட்ஸ்டோன்ஸால் கட்டப்பட்ட மாளிகைகளை நம்மளால் பார்க்க முடியும். கிங் அக்பர் இந்த ஃபதேபூர் சிக்ரியை ஒரு சொர்க்க பூமியாகவே வடிவமைச்சிருக்காரு. அதுக்கு உதாரணமாக நான் ஒரு 3 விஷயங்கள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், கீழே வரையப்பட்டிருக்க லூடோ கேமோட பிரம்மாண்டமான மேப். கிங் அக்பர் சென்டரில் இருக்க மேடையில் உட்காந்து பகடையை உருட்டுவாராம். காயின்ஸ்க்கு பதிலாக டான்சிங் கேர்ள்ஸ், அதாவது நடன மங்கையர்கள், டைஸில் விளர எண்களுக்கு ஏற்ற மாதிரி நகருவாங்களாம். கிரேசியாக இருக்குல்ல. செகண்ட், இதுக்கு பின்னாடி கட்டப்பட்டிருக்க பிரமிட் ஸ்ட்ரக்சர், இதோட பேர் பஞ்ச் மகால். மொத்தம் இதில் 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது, ஆனால் ஒரு ரூம் கூட கிடையாது. கிங் அக்பர் அண்ட் அவரோட ஃபேமிலி காத்து வாங்கிறதுக்காக மட்டும் இதை கட்டியிருக்காங்க. 3வது, இந்த அரண்மனைக்கு உள்ள கட்டப்பட்டிருக்க நீச்சல் குளம், இந்த குளத்தோட பேர் அனுப் தலோ. இது பார்க்க ராயலா ஏதோ ஃபேரி டெய்ல வர ரொமான்டிக் ஸ்பாட் மாதிரி இருக்குங்க. அண்ட் இதோட மாஸ்டர் பீஸே சென்டர்ல இருக்க உட்கார இடம் தான். கிங் அண்ட் குயின்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இங்க நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போலாம். அக்பரோட ஃபேமிலியை பற்றி பார்ப்போம். கிங் அக்பருக்கு 3 ஒய்ஃப் இருந்திருக்காங்க. 3 பேரும் வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாருக்கும் தனித்தனி மாளிகைகள் அவங்க கலாச்சாரப்படி கட்டப்பட்டிருக்கு. அடுத்ததா அக்பரோட ஃபேவரட் குயின் ஜோதாவோட அரண்மனைக்கு நாம் வந்திருக்கோம். ராணி ஜோதாவோட அரண்மனை கம்ப்ளீட்டாக ராஜஸ்தான் ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்கு. வாங்க உள்ளே போகலாம். Thank you.
உத்தரப்பிரதேசம் பொறுத்த வரைக்கும் கிளைமேட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சம்மர் டைமில் டு த கோர் ஹாட்டாக இருக்கும், அண்ட் வின்டர் டைமில் கடுமையான குளிர் வீசும். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் கிளைமேட்ஸையுமே வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி உள்ள ரெண்டு மாளிகைகளை கட்டியிருக்காரு அக்பர். நம்ம ரைட் சைடில் இருக்க பேலஸ் வின்டர் டைமில் கதகதப்பாக இருக்குமாம், நம்ம லெஃப்ட் சைடில் இருக்க பேலஸ் சம்மர் டைமில் குளிர்ச்சியாக இருக்குமாம். இதே மாதிரி அரண்மனைகளை நம்மளால ராஜஸ்தான்லயும் பார்க்க முடியும். பேலஸ்க்கு நடுவில் இருக்க துளசி மடம், ராஜ்புட் ஸ்டைல கட்டப்பட்டிருக்க பால்கனின்னு நின்று ரசிச்சு பார்க்கறதுக்கு இங்க நிறைய இடங்கள் இருக்கு. இந்த ஜோதா பேலஸ்க்கு பின்பக்கம் டைரக்டா அக்பரோட மேல் பார்வையில கட்டப்பட்ட மாஸ்க் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நடந்து போற டைம்ல இந்த ஃபதேபூர் சிக்ரி உருவான கதையை நான் சொல்றேன். 500 வருஷத்துக்கு முன்னாடி கிங் அக்பர் குஜராத்தை எதிர்த்து போர்ல வெற்றி பெற்று ஆக்ராக்கு ரிட்டர்ன் ஆகும் போது இந்த ஊர்ல ரெஸ்ட்டுக்காக கொஞ்ச நேரம் தங்குறாரு. அந்த டைம்ல சலீம்னு சொல்லப்படுற துறவிய மீட் பண்றாரு அக்பர். பேர், புகழ், செல்வம், செழிப்புன்னு எல்லாம் இருந்தும் தனக்கு அடுத்து இந்த நாட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டாரு அக்பர். ஆக்ரா கோட்டையை விட்டு இந்த ஃபதேபூர்ல வந்து வாழ்ந்தா ராணி ஜோதா மூலியமா அக்பருக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான்னு சலீம் சொல்றாரு. துறவி சொன்னபடி கிங் அக்பர் அண்ட் அவரோட ஃபேமிலி இங்க வந்து தங்குறாங்க. வந்த சில காலங்கள்லயே ராணி ஜோதாக்கு ஒரு அழகான ஆண்மகன் பிறக்கிறான். அவனோட பேர் தான் ஜஹாங்கீர். அக்பர் இங்க வாழ்ந்த சமயத்துல தான் இந்த பிரம்மாண்டமான மாஸ்கை கட்டியிருக்காரு. இப்போ நம்ம நடந்து வந்த இதே பாதை வழியா தான் கிங் அக்பர் தொழுகைக்காக வருவாராம். இந்த என்ட்ரன்ஸோட பேர் ராஜவாசல். அந்த காலத்துல அரச குடும்பத்தினர் மட்டும்தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க. உள்ள என்ட்ரானா நம்ம லெஃப்ட்ல இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அதோட பேர் வெற்றி வாசல். குஜராத் போரோட வெற்றியை நினைவுபடுத்துற விதமா இதுக்கு வெற்றி வாசல்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல பொதுமக்களோட பயன்பாட்டில் இது இருந்திருக்கு. நேர் கடைசியில தெரியற இடம்தான் ஜமா மஸ்ஜித். இங்கதான் பிரேயர்ஸ் நடக்கும். சென்டர்ல இருக்க வெள்ளை மாளிகை சூஃபி செயின்ட் சலீமோட கல்லறை. இன்னைக்கும் இங்க வந்து ப்ரே பண்ணா நம்ம குடும்பத்துல குழந்தை பிறக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மாஸ்கை இரானியன் ஆர்கிடெக்சர் சாயல்ல கட்டியிருக்காங்க, அதுவும் கிங் அக்பரோட டைரக்ட் சூப்பர்விஷன்ல. இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மாஸ்க்ல இதுவும் ஒண்ணு. அண்ட் உத்தரப்பிரதேஷோட மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ல இந்த மாஸ்க் ஒரு தனி இடம் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஒரு கதைக்கு ஆரம்பம்னு ஒன்று இருந்தா முடிவும் கண்டிப்பா இருக்கும். இந்த ஃபதேபூரோட முடிவை எழுதுனது இயற்கை. எல்லா வளமும் இருந்த ஃபதேபூர் சிக்ரியில நீர் வளம் இல்லாம போயிடுச்சு. இதனால தான் மன்னனும் மக்களும் இந்த ஊரை கைவிட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ட்ரிப்ல நான் கத்துக்கிட்ட லெசன் என்னன்னா, சேவ் வாட்டர் அண்ட் ரெஸ்பெக்ட் நேச்சர். ஆக்ரா வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை விசிட் பண்ணுங்க. ஹிஸ்டரி லவர்ஸ் அண்ட் டிராவலர்ஸ்க்கு இந்த ஃபதேபூர் சிக்ரி கண்டிப்பா பிடிக்கும். வேற ஒரு நல்ல டிராவல் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஜிப்சி, பான் டு டிராவல். His history won only 20 rupees. Like, I'm very happy. Yeah. Okay. Happy? You just smile. Thank you. Smile. Yes. Thank you. Bye.